ரமேஷ், முதல்ல அந்த ஜென்மத்தை இங்கிருந்து போக சொல்றியா இல்லையா? அதெல்லாம் ஒரு ஜென்மம், அதுகிட்ட எல்லாம் ஏன் பேசுறது? சே விக்கி, டேய் ரமேஷ், நீ எதுவுமே கண்டுக்காத, அவளே போய் தொலையட்டும். விக்கி, நான் சொல்றத கேப்பையா மாட்டேயா? ஏய் தள்ளடி, நான் விக்கி கிட்ட பேசணும். முடியாது. என்ன திமிரு, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கே. அப்ப நீங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் திமிருக்கு நீங்களா பொங்கி போடுறீங்க? ரொம்ப பேசாத. என்ன, நான் ஏன் விக்கி கிட்ட தான் பேச வந்தேன். யாரும் விக்கி, இந்த ஒரு எருமை மேடம் முகத்தை திருப்பிட்டு நிக்கது இல்ல, அதான். அச்சோ பாவம், உனக்கு தெரியாதா? He is mine, ma. இப்போ இப்போ சொல்லடி. ஏய் மிர்னாணி, கையை எடுடி. இப்ப எடுக்கிறியா இல்லையா? ஏய் ஒழுங்கையா கையை விடுடி. என்ன ரொம்ப தான் துள்ற? உனக்கு வந்த ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? உங்க ரெண்டு பேரையும் என்ன என்ன என்ன, போலீஸ்க்கு கால் பண்ணவா? டேய் விக்கி, இது உன்னாலதான் இவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கு. உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருக்க. நீ ஏர்ம மாடு, என்ன விட இவ எந்த விதத்துல நல்லா இருக்கான்னு இவ்வளவு போய் பிடிச்சிருக்க. உனக்கு என்ன ரசனையே இல்லையா, இல்ல உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? ஒண்ணு என்னடா ரவுடியா இருக்கு, இனியும் என்னடா பஜாரியா இருக்கு. இவளுகளும் இவளுக்கு மூஞ்சி முகரையும். ஐயோ பொறுமையா ரொம்ப சோதிக்கிறாளா ரமேஷ். அமைதியா நில்லு விக்கி, நீ ஏதாவது பண்ண போனேன்னு வச்சுக்கே, கடைசியில நீ கைய பிடிச்சி வித்த காலை பிடிச்சி வித்தேன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனாலதான் நானும் பேசாம நிக்கிறேன். ஆனா ரேவதி, அப்புறமா சமாதானம் பண்ணிப்போம். என்ன ரொம்ப வாய் பேசுற, ரவுடிங்கிற, எரும மாடுங்கிற, பஜாரிங்கிற, சொரண கெட்ட ஜென்மம் போல, எவ்வளவு வாங்கினாலும் பத்துறது இல்ல. ஏய் என்ன, என் கைய விடுடி, என் கைய விடு. சோனி, அவ கைய விடுமா? அது நான் யாரும் தெரியாம என் கிட்ட எல்லாம் மோதாத. என்ன ஏய் சொல்ல விக்கி, அடிச்சி அமைசை தள்ளினில. விக்கி, நமக்குள்ள என்ன? நமக்குள்ளயா? முதல்ல யாருங்க நீங்க? விக்கி, இது வேணாட நேரமா என்ன இடமா சொல்லு. இப்ப நீ தள்ளி நிக்கல மூஞ்சி முகரில பேத்துருவேன். விக்கி ஏய், இப்ப ஓகேவா? டென்ஷன் ஆகாத. இங்க பாருமிருந்தால் நீ என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஆடிட்டு இருக்காத. என்ன, அதுக்கெல்லாம் உனக்கு உரிமையும் இல்ல, தகுதியும் இல்ல. சொல்றத மட்டும் காதல வாங்கு, நீ பேசாத. நீ எதை மனசுல வச்சுட்டு இந்த அளவு காட்டமிட்டு இருக்கீன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமயே வீட்டு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி பேசி முடிச்சிட்டாங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி, எனக்கு அதுலலாம் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. எனக்கு உன்னை கண்டா சுத்தமா பிடிக்காது. அப்ப உனக்கு இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இவ்வளவு பிடிக்குதோ? ஏய் படிச்சிருக்கேன், கொஞ்சமாவது மூளையில அறிவு இருக்கா இல்லையா? இல்ல அப்பப்ப மூளைய கழட்டி வச்சுட்டு வந்துருவியா? அடுத்தவங்க பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதுவும் நீ இருக்கிற லட்சணத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இவ்வளவு உருவ கேள்வி பண்ற, இதுதான் நீ படிச்சு கிழிச்ச லட்சணமா? ஏன் லட்சணத்துல என்ன குறைச்சல், அழகா பார்ப்பிடா மாதிரி இருக்கேன் பாரு. அடைச்சி வாய மூடு, குணத்துல குப்பை சாக்கடை. விக்கி, என் பேரை கூட நீ சொல்லாத. ஒழுங்கின நம்பர் ஒன், குணம் பண்பாடு நாகரீகம் எதுவுமே இல்ல. வேண்டாம். ஓ, உனக்கு உன்ன குறை சொன்னா மட்டும் கோபம் வருதோ? அப்ப அடுத்தவங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். சாப்பிடும் போது நல்லா வாய்க்கு ருசியா தானே சாப்பிடுறேன், அப்ப அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நல்லா இருக்கணும்ல? மனசு உடம்பு ஃபுல்லா கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு. வெளியூர்ல அதுவும் புனிதமான இடமான கோயிலுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் சி, அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. ரொம்ப அவ இருந்தா தானே நீ கல்யாணம் பண்ணுவேன். அவ எல்லாம் எங்க போயிருவா? 15 வருஷமா எனக்காக வெயிட் பண்றா. அவளை தவிர வேற யாருக்கும் என்னோட லைஃப்ல இடம் கிடையாது. நல்ல கனவு காணுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம்.
நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பு முதல்ல. என்ன இப்படியோ என் விக்கிய வளைச்சு போட்ட சந்தோஷத்துல மிதக்குற போல இருக்கு. ஏய், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன உனக்கு? போ பேசாம. ஓ மேடம், ட்ரீமுக்கு போயிட்டீங்களோ? நான் ஏமா ட்ரீமுக்கு போகணும்? என் ஆள் பக்கத்துல தான் இருக்கு, நான் இப்ப கூட ரொமான்ஸ் பண்ணுவேன். ஆனா உனக்கு தான் எரியுமே. என்னடி சொன்ன, ரொமான்ஸ் பண்ணுமையா? ரொமான்ஸ் முதல்ல உன்னை விட்டாதானே. இந்த ஆந்தக்கண்ணி வேற பெட்ரோல் வாங்கி ஊத்து, நல்லா எரியட்டும். என்னோட எரிச்சலுக்கு நீ பெட்ரோல் வாங்கி ஊத்துறியா? பொருடி, நான் உண்மையில ஊத்துறேன். ஊத்துனா போதுமா என்ன? வச்சு கொளுத்த வேண்டாம். வித்யா, உங்க அண்ணா வந்துட்டாரா? இந்நேரம் வந்திருப்பாங்களே மதினி. இல்லையே, எனக்கு ஒரு தகவலும் வந்த மாதிரி இல்லை. தெரியலையே மதினி. எப்ப வந்து ரெடியாயி, எப்ப நம்ம ஸ்டேஜுக்கு போறது? நானும் விக்கிய பார்க்கணும்னு ரொம்ப அவலா இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை என்னை பார்த்ததும் கண்டிப்பா அவருக்கு என்ன பிடிக்கும் இல்ல வித்யா? அதெல்லாம் பிடிக்கும் மதினி. அப்புறம் இன்னும் காணும், வந்திருப்பாங்களா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு சொந்த ஊருக்கு வராரு இல்லையா, எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு இருப்பாரா இருக்கும். நீ உங்க அப்பாவுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேக்குறியா? நான் அண்ணா வந்ததும் உங்க ரூமுக்கு வர சொல்றேன். சரி வித்யா, நான் ரூமுக்கு போறேன். உன்னையெல்லாம் என் அண்ணந்தலையில கட்டி வச்சு அவனோட நிம்மதியும் சந்தோஷமும் கேட்டுருக்கு நானே காரணமா இருப்பேனா என்ன? ரிசப்ஷனுக்கு ஸ்டேஜுக்கு போகத்தானே இந்த துடியா துடிக்கிற? நீ இப்போ ரூம்குள்ளே போனா வெளியே வரவே கூடாது. காலையில் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மண்டபெல்லாம் காலி பண்ண பின்னாடி தான் நீ வரணும். சரியா போச்சு, போங்கோ. அதுவும் கூட தான் உங்களுக்கு தெரியல. அவங்க மண்டபத்தை காலி பண்ணிட்டு போய் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுதுங்க அம்மி. ஏமா வாசல் உட்கார்ந்து அழுதுட்டு கிடக்க? என் பேர அப்பவே சொன்னாரு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு கேட்டேனா நீங்க கேட்டாத என்னைய கேட்க விட்டுறாத இப்ப என் பையன் வாழ்க்கை போச்சு ஐயோ நான் ஒரு கூறு கேட்டவன் இனி என் பேரனை யாரு கட்டிக்குவா இவனுக்கு ஏதோ குறை இருக்குது அதனால தான் அந்த பொண்ணு விட்டு போட்டு ஓடி போயிருச்சு நானே பேசுவாங்க ஊருக்குள்ள இப்ப அழுது புலம்பி என்ன பெரிய யோசனை என்ன பண்ணி தொலைகிறது நான் ஒரு அறிவு கேட்டவன் என் பேரனை வாழ்க்கையே நான் சம்பந்தி போட்டுனே அதுப்பாவும் அப்புறம் இப்ப என் வீட்டு வாசல வந்து நிக்கிறேன். இல்ல கிராமி, இல்ல நான் விக்கிய
தேவையில்லையும் தூக்கி வீசிட்டு போனேல, அப்புறம் அதுக்கு இங்கே வாரேன் போ. ப்ளீஸ் கிரானி, ஒரே ஒரு தடவை நான் விக்கியை பார்த்துட்டு போயிடுறேன். எதுக்குமா நீ என்ற பையனை பார்க்கணும்? பட்ட அவமானத்துக்கும் கேவலத்துக்கும் ஏன்டா நீ தூக்கு போட்டு சாகாமல் இருக்கேன்னு கேட்கவா? இல்லை இதுக்கு மேலே எங்களை என்னெல்லாம் பண்ணணும்னு இருக்கேன் நீ? அப்படி என்ன குறைய கண்ட? என் பேரங்கிட்ட உன்னை பற்றி ஒன்றும் தெரியாது, உன்ற ஃபோட்டோவை கூட பார்க்கல. நாங்கள் சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக அவன் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். தெரியுமா உனக்கு? நான் தான் ஃபோட்டோ கொடுத்தேனே. அவன் அதெல்லாம் பார்க்க கிடையாது. நீ முதல்ல வெளியே போ. என் ரூட்டு வாசப்படிக்கு நீயோ உன்னை சேர்ந்தா யாரும் வரக்கூடாது. போ. இல்லை விக்கிய பார்க்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். ஓ, இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற அளவுக்கு என் பையன் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கோ? ஆமாம் ஆமாம், பின்ன பிடிச்சங்காட்டி தானே இவங்களுடைய ஓடி போயிட்டு மான மரியாதையெல்லாம் கப்பலை ஏற்றிட்டு போயிட்டான். ஐயோ இல்லை, என்ன நடந்துச்சுன்னு முழுசாக தெரியாமல் பேசாதீங்க. அடைச்சி வாய மூடு. நீ நின்ன இடத்த பெனாயில் ஊற்றி கழுவணும். பண்ணுறதையும் பண்ணிட்டு வாயப்பாரு. ஏமா ஏன் நாங்களே கல்யாணம் நின்று போச்சுன்னு உடைச்சி போயிருக்கிறோம். இல்லை நீ ஏமா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற? போமா சிவனேனே. நான் போக மாட்டேன். ஏன் அப்படி? நீ என்னதான் என் பேரை வந்ததும் புளுத்த போற? அதை நீ என்கிட்டயே புளுத்து. என்ன எப்போ கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்கணும். ஜென்மத்துக்கும் ஜென்மத்துக்கும் நடக்காது. என்ன, நேற்று நைட்டே எங்கள் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு. இதெல்லாம் இவ்வளோ வேற கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதை போனையே அவங்களோடைய போ. அவங்ககிட்டயே போய் கேளு. வந்துட்டான் என் வாசல் ஏறி என்னை பார்க்கட்டேன்றதே பாருங்க. போடி அந்தால. என்ன என்ன கிளவி, விட்ட ஓவராக தான் பேசிட்டு போயிட்டே இருக்க. நீ பேத்தியா என் அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்க, மறந்துட்டியாத? நீ வார்த்தையா அளந்து பேசு, இல்லை கிளவின்னு கூட பார்க்க மாட்டேன், செவிட்டிடுவேன். ஏய், என்ற வீட்டில் நின்றுட்டு எங்க மாதிரியே மிரட்டுறியா நீ? உனக்கு இது தேவைதான்? இன்னும் ஊரில் இல்லாத அழகை பிடிச்ச மாதிரி இவ்வளோ பிடிச்சி என் பையனுக்கு கட்டணும் கட்டணும்னு நின்ன பாரு. இவ யோகிதையா? டேய், என் யோகிதைக்கு என்னடா குறைச்சல்? ம், கேட்டியா கேட்டியாங்கிறேன். பேசுமா பேசு. என் பிள்ளைக கூட என்ன பேசுனது இல்லை. அடுத்தவங்கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு என் தலையத்தில் எழுதியிருக்கு பார்த்தியா? பேசு. எனக்கு கல்யாணம் நடந்தாது விக்கி கூட தான். அவன் வந்தால் சொல்லி வைங்க. மாட்டேன், முடியாது, அது இதுன்னு எதை சொல்லியும் அனுப்பக்கூடாது. அதை மீறி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, உங்கள் வீட்டு பொண்ணு வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது. என் பொண்ணோட வாழ்க்கை அது அவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது. ஆமாம், என் அண்ணன் நான் சொன்னால் என்ன வேணாலும் கேட்பான். நான் ஆடுற ஆட்டத்தில் அப்புறம் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறிதா? பாத்தியா, எப்பேற்பட்ட பொண்ணை நீ பார்த்துருக்கேன் என் மகனுக்கு. நல்ல குடும்ப குத்து விளக்கு போ. நல்ல வேலை கடவுளா பார்த்து என் பையன் வாழ்க்கைய காப்பாத்திட்டாரு. ஆனா பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்த முடியாது. இந்தாருமா, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில தான் இருக்கு, அதை அவ பார்த்துப்பா. நான் விட்டா தானே விடுவேனா? இந்த கல்யாணத்தை நம்பி எத்தனை பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஏய், யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ? முதல்ல வெளியே போ. இப்போ போறேன், ஆனா எப்பனாலும் நான் தான் இந்த வீட்டு மருமக. சொல்றதோட மட்டும் நிறுத்திக்க மாட்டேன், கண்டிப்பா செய்வேன். என்னோட எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதை எந்தா பாக்கலாமே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் பிளானில நடத்த விட்டுருவேனா என்ன? ஓ, பாக்கலாம் யார் சொல்றது நடக்குதுன்னு. அப்புறம் ஒரு பிளேட்டும் டம்ளரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேட்ல அதை தண்ணி வச்சுட்டு உட்காரணும் ரெண்டு பேரும். எப்போ இவ காப்பி தண்ணி ஊற்றுவான், எப்போ இவ சோறு போடுவானு, அதுக்கு தான். மாமா, ஷாக் ட்ரீட்மெண்ட் போதுமா? யார் வந்தா சொல்லுவீங்க? உன் பெற்றவங்கக்கிட்டையும் போய் சொல்லு, ரொம்ப அருமையாக புள்ள வளர்த்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு. நான் வாரேன். வராதா, போய் சேர்ந்துரு அப்படியே. அதை நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் பையன் விக்கி சொல்லணும். அவன் இப்ப இல்ல, இருந்திருந்தா அவனை நீ கொலைக்காரனா மாத்திருப்ப. முதல்ல போ இங்கிருந்து. இப்ப போறேன், என்ன ஆள் இவன்? எத்தனையோ கேஸ பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. உன்ன பெத்தவளாச்சேன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சே விக்கி, எதையும் நான் மறக்கல, மறக்க மாட்டேன் விக்கி, மறக்கவே மாட்டேன். மிர்னானி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு ரேவதி.
வித்யாவோட நாத்தனார் தானே கேக்குன்னு ஊக்கிக்கிட்டேன். தாத்தா நல்ல வசதியான பிள்ளை மாதிரி தான் இருக்கு, என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சவ போல இருக்கு. பேச்சிலே தெரியுது இல்லை திமிரு கொழுப்போம், அப்பா அப்படியா தான் இருக்கும். நீ மட்டும் குறைஞ்சவளா என்ன, என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா பார்த்துப்பாருதான். இருந்தாலும் எல்லா நேரமும் எல்லாரும் கூடயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சசி செஞ்சான் பார்த்தியா நம்மளை கூட ஒன்று வச்சு. ஆமாம், அவன் என்ன இருக்கானா போயிட்டானா தெரியலையே. நம்ம தான் அங்கே இங்கேயும் போயிட்டு வரோம், காலையில் கோயிலுக்கு வேற போய் இவ கூட பஞ்சாயத்தாய் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. டென்ஷன் பண்ணி விட்டுட்டா காலையிலேயே. ஆமாம், இன்னைக்கு ஜெசிகா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும். என்ன எங்களுக்கு தெரியாம இங்க மாநாடு நடக்குது? வாங்க, உங்களுக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா என்ன? என்ன நாங்க வந்தோம்னா அமைதியாயிட்டீங்க, சிதம்பர ரகசியம் பேசுறீங்களோ ரெண்டு பேரும். நீங்க தான் பெரிய பிரில்லியன்ட் ஆச்சே, கெஸ் பண்ணுங்க. போய் போய் அந்த இது போனவ மீனா நீ நான் தானே பேசிட்டு இருக்கீங்க. கரெக்ட். சரி கிளம்பலாமா? வீடு ஃபுல்லா செக் பண்ண சொன்னேனே, செக் பண்ணிட்டீங்களா? அந்த மெயின்டனன்ஸ் பாக்குறவரை வர சொன்னா கீயை கொடுத்துட்டு போயிடலாம். ஜெசிகா வீட்டுக்கு போயிட்டு டைம் பொறுத்து ஊருக்கு வந்தால் போதும், இல்லைன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வாங்கன்னு சத்யா சொல்லிச்சு. அப்போ கீயை கொடுக்காம நம்மளே வச்சுக்கலாமா? சப்போஸ் டைம் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன் வந்துட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அவங்க எப்படி மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க? ஆமாம். அப்போது கொடுத்துட்டு போயிட்டு வந்து வாங்கிக்கலான்னு சொல்கிறீங்களா? சரி, அப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். நீ நிக்கலா கிளியா மாறி உன்னை கொத்தி தின்றுவேண்டா. இங்க வாயா. வந்தா அடிக்கவோ திட்டவோ மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் வருவேன். சரி வா. யோ உக்காரியா. மரியாதை எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. இப்ப உட்காருங்களா இல்லையா? ஊருக்கு கிளம்புறதானே, உட்காந்து என்ன பண்ண? ஐயோ சரியா இருக்கு. நான் சொல்லணும் போதுமா? இதுக்கு தான் இத்தனை அழப்பறையா? ஆமாண்டா மலையா. ஊருக்கு கிளம்பும் போதுதான் நான் தான் ஊருக்கு போக இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன்ல, விக்கியான்ட்ட பேசுனீங்களா இல்லையா? மிருந்தாளி பண்ணால புரியல, இன்னும் பேசலாமா? ஊருக்கு போயிட்டு அப்புறம் தானே பேசுங்க. என்னது? வா. அது இப்படியே நீங்க ஜெசி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது டைம் ஆயிருமா, இன்னைக்கு ஊருக்கு போக முடியாது. அப்புறம் எப்படி மறுபடியும் ஊருக்கு போகலான்னு சொல்றதுக்குள்ள நான் பேசுறேன், ஓகேவா? நம்பலாமா? ட்ரஸ்ட் இல்லைனாலும் யாரும் கூட இருக்க வேண்டாம்ப்பா. ட்ரஸ்ட் இருக்கு உங்க மேல, என் மேல. சோனி. ஆமா, நீங்க என்ன என்கிட்ட பேச வந்தீங்க? அது இருக்கட்டும், கழுத்தை ஒழுங்கா வைமா, கழுத்தை சுளுக்கிக்க போது. அப்போ எனக்கு கழுத்தை சுளுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல? ஆஹா. அப்போ நீதான் இப்படி பார்த்துட்டு பேசுறியா, அதனால சொன்னேன். அது மட்டும் தான் ரீசனா? என்ன இல்ல, கோயில எல்லாம் அவங்க மிஸ்ஸஸ் சாமி இப்படித்தானே உட்காந்து வச்சிருக்கோம், நீ அந்த மாதிரி உட்காந்துருக்கிய. அதான் எனக்கு கால் வலிக்குது, எந்திரி அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு கோயில் இருக்கிற சாமியெல்லாம் வந்து கிளிக்கிறீங்க? ஆஹா இல்ல சோனி. நீங்க ஆமானே சொன்னாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். எந்திரிக்காத. சரி பேச்ச மாத்தாதீங்க. இல்ல அவங்க ரெண்டு பேரும் போனோன்னு என்கிட்ட என்ன பேச வந்தீங்க? அதுவா, விக்கி ரேவதி கார்ல போகும்போது சாப்பிடுவான்னு நட்ஸ் ஃப்ரூட்ஸ் கம்பர்கட்டு கடலை மிட்டாய் கம்பு லட்டு பொரி இதெல்லாம் வாங்கினான். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல, நானும் அதையே வாங்கியிருக்கேன். அதான் நான் வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அவளுக்கே கொடுத்தலாம் தானே? இல்ல. அப்புறம் இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். ஒன்னும் வேண்டாம். அப்புறம் சாரி. சாரியா எதுக்கு? நீங்க என்ன பேச வந்தீங்கன்னு கூட கேட்காம நான் பாட்டுக்கு கோவப்பட்டேன்ல. அதான் அழகிடுச்சு. என்னது? ஒன்னும் இல்லைங்க மேடம். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இங்க தானே இப்படி எல்லாம் இருக்க முடியும். அதான் ஏன் ஊருக்கு போனா உன்னோட பிரைவசி காணாம போயிருமா? கண்ட்ரோல் ஆயிரும். ஓ விக்கி அந்த அக்கா வரையினாங்க, அவங்க வந்ததும் நம்ம கிளம்பலாம். சரி மேடம், என்ன ஊருக்கு போறோன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. போனதும் ரேகாவை பார்க்கணும், என் அம்மா அப்பா சிவராமன் அங்கிள் எல்லாரும் ஊர்ல இருந்து வந்துருவாங்க.
அப்புறம் என்னப்பா, மேடம்க்கு நான்லாம் கண்ணு தெரிய மாட்டேன். யார் சொன்னா அப்படின்னு? அப்படியெல்லாம் இல்ல, எனக்கே தெரியும்ல, ஏன்னா நான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல. நீங்கதான் என் உயிரே. என் அம்மா அப்பா வந்ததும் எப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவாங்கன்னு நானே ஆவலா இருக்கேன். ஆமா தானே? விடுங்க விக்கி. இப்ப சொல்லு, உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல? நீங்க எனக்கு முக்கியமா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாதா? தெரியாதேம்மா, அதானே கேக்குறேன், சொல்லு. நீங்க தான் என்னோட உயிரே, என்னோட லைஃப் எல்லாமே. நிஜமாவா? இங்க இருந்த வரைக்கும் என் கூட இருந்தியா? இனி நான் டெய்லியும் வந்து வந்து உன்னை பார்த்துட்டு போகணும்ல? இல்லையே. என்னாச்சு அம்மா உனக்கு? விக்கி, சத்தியமும் சத்தியமும் வந்து குட் நியூஸ் தானே சொல்லுவாங்க. தெரியலையேம்மா. ஏண்டா ஏன், நமக்கு நடுவில் மிருந்தாணி வந்துட்டா என்ன பண்றது? அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுன்னு நான் நினைக்கிறேன், நீ என்னடானா? உன் பேரண்ட்ஸ் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? சும்மா நச்சுக்காவது ஒரு பாசிட்டிவா பதில் சொல்லலாம்ல. சரிடி கியூட் பொண்டாட்டி, என்னைக்கு நாளும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, போதுமா? அவ்வளோதானா? அப்புறம் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தி, உனக்கு பிள்ளை பெற்றுக்கிறக்கு ஒருத்தியா? இப்போ மேடம் என்னதான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? மூஞ்சி. ஏமா, என் மூஞ்சிக்கு என்ன, நல்லா தானே இருக்கு? அதுவும் நீ மட்டும் பார்த்தா போதும், வேற யாரும் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. சரி சரி, கோவப்படாத. நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, லவ்வர், ஒய்ஃப், லைஃப் லாங் லைஃப் பார்ட்னர், என் அப்பாவுக்கு மருமக, என் பிள்ளைகளுக்கு அம்மா, எனக்கு சில சமயம் அம்மா, சில சமயம் சிஸ்டர், பல சமயம் நீ எனக்கு குழந்தை. நிஜமா சத்தியமா இதெல்லாமே நான் தானே? நீ தான், நீ மட்டும்தான் மை க்யூட் பண்ணாட்டி. தேங்க்யூ. சரி இப்போ சொல்லுங்க, எங்க அம்மா குட் நியூஸ் தானே சொல்லுவாங்க? என் அம்மா என்ன ஆசைப்படுறாலோ அது கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ, ஐ லவ் யூ டா புருஷா. உன்கிட்ட சொல்லிட்டேம்மா, ஆனா அங்க என்ன பிரச்சனை எனக்கே தெரியலையே. விக்கி, ஐ லவ் யூ மா. என்ன எப்பவும் விட்டுட மாட்டீங்கல்ல? விட்டா இவங்க அப்பனும் ஒரே கா அப்பனும் என்ன சும்மா விட்டுற மாதிரிதான். உடலெல்லாம் தளர்ந்து போய் காதோர முடி நரைச்சு முதுமையில தள்ளாடிட்டு இருக்கும் போதும் பிடிச்சுக்கைய எப்பவும் விட மாட்டேன், என்னோட காதல் எப்பவும் உனக்காக மட்டும்தான். போதுமேன் உயிரே என் உலகமே.